ஓகே சார் பேசி முடிச்சிட்டாரு இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நாலு பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உளுந்து இது சுமார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆறு மிளகாய் வத்தல் காஞ்ச மிளகாய் வத்தல் ஆறு மிளகாய் வத்தல் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும் ஏன் ஃபஸ்ட்டு இது போடுறோன்னா ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் போட்டோன்னா அதில் உள்ள தண்ணி வந்து இதை வதங்க விடாது ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ட்ரையாக வறுத்துக்கணும் இதை வறுத்து நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை அதிலே வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி போட்டு கட் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து நாலு பல் பூண்டு இதை எல்லாமே பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கணும் இது கொஞ்சமே அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் முதலே தக்காளி போட்டால் அந்த வெங்காயத்தை வதங்க விடாது வெங்காயம் ஓரளவு வதங்கினோடனே தக்காளி போட்டுறணும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கருவேப்பிலெலாம் எல்லாம் தூக்கி தானே போடுவாங்க ஸோ இதில் இந்த சட்னி மூலனாலும் சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஓகே இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கூல் ஆகட்டும் சூடோடு போட்டிங்கன்னா மிக்சியும் வேஸ்ட்டாக போயிடும் ஒழுங்காக சுத்தாது நம்ம கையிலையும் அது ஜாரும் ஹீட் ஆகிடும் ஆவியாக வரும் ஸோ கூலானோடனே அரைச்சிடலாம் கூலாயிடுச்சு இப்போ அரைச்சாச்சு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு சுவையான தக்காளி சட்னி ரெடி இட்லிக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ பை